மங்கிய இருட்டுக்குள் பொங்கிய விளக்கு போல் தயக்கமில்லாமல் மயக்கும் கண்கள், கள்ளிப்பழ கலரில் கன்னத்தின் நடுவே பிதுங்கி பதுங்கி தனித்தனியே ஒதுங்கி நிற்கும் உதடுகள், சினுங்களும் இல்லாமல் முனங்களும் இல்லாமல் சிறுக சிறுக சிரிக்காமலே சிரித்து ஜனங்களை உருக உருக உலுக்கிய ஊட்டி குளிர், திரையரங்குகளை கலக்கிய 80களின் ஏஞ்சல், அந்த கால இளைஞர்களின் இரவு நேர ஊஞ்சல், இவரின் போஸ்டரை பார்த்து பூஸ்டரான ஆண்கள் பலகோடி, அரை குறை ஆடையில் அறநிர்வாண உடலோடு 70mm திரையில் வந்து இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கிய அரை நிர்வாண அழகி, பெரிய ஹீரோக்களின் திரைப்படங்கள் கூட இவர் பாடலாவது ஒன்று இருந்தால்தான் வியாபாரம் ஆகியிருக்கின்றன. அந்த அளவிற்கு சினிமாவின் மார்க்கெட் வேல்யூ நடிகையாக வளம் வந்தவர். 80களில் எத்தனையோ திரைப்படங்கள் வெற்றி பெற இவரும் காரணமானவர். கஞ்சத்தனம் இல்லாமல் தன் கட்ட அழகுகளை கட்டவிழ்த்து விட்டு கழுக்கு முழுக்கு என்று உடல் அழகை கொண்ட சிலுக்கு அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை சில்கு ஸ்மிதா அவர்கள் ஆந்திராவில் ஏலூரு என்ற ஊரில் 1960 December 2 பிறந்தார். இவருடைய இயற்பெயர் விஜயலட்சுமி. பிறப்பால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவரது பூர்வீகம் தமிழ்நாட்டின் கரூர் ஆகும். இவர் வறுமையின் காரணமாக பள்ளிப்படிப்பை 4வது வகுப்போடு நிறுத்தி கொள்ள வேண்டியதாக இருந்தது. இவரது வசீகர தோற்றத்தின் காரணமாக பல ஆண்களின் தொல்லைகளுக்கு ஆளானார். இதனால் இவரது குடும்பத்தார் இவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் முடித்து வைத்திருந்தனர். இவரது குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக சென்னைக்கு பிழைப்பு தேடியும் புது வாழ்க்கை தேடியும் ஓடி வந்து இவரது உறவினர் வீட்டில் தங்கினார். இவர் தனது திரைத்துறை வாழ்க்கையை 2nd நிலை நடிகை நடிகைகளுக்கான ஒப்பனை கலைஞராக தொடங்கினார். அதாவது மேக்கப் உமனாக தனது தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார். பின் தமிழ் நடிகரும் இயக்குனருமான வினு சக்கரவர்த்தியின் மூலம் வண்டி சக்கரம் என்கின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தில் சில்கு என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். இந்த படத்தில் இவரை ஸ்மிதா என்கிற புது புனை பெயரில் அறிமுகப்படுத்தினார்கள். வினு சக்கரவர்த்தியின் மனைவி சில்கிற்கு ஆங்கிலம் பயிற்றுவித்தார். அதே நேரத்தில் சில்கு வேறு ஒருவரிடம் நடனமும் கற்றுக்கொண்டார். வண்டி சக்கரத்தில் நடித்த பின்பு இவரது கதாபாத்திரமான சில்கு என்கிற பெயரும் ஸ்மிதா என்கிற பெயரும் இணைந்து இவரது அடையாளமாக மாறின. பின்னர் ஸ்மிதா இணையை தேடி என்கிற திரைப்படத்தின் மூலம் 1979 மலையாள திரைப்பட உலகிற்கு அறிமுகமானார். வண்டி சக்கரம் படத்தின் மூலம் கிடைத்த வெற்றியினால் சில்கு அவர்கள் புகழின் உச்சத்துக்கே சென்றார். அந்த படத்தில் அவர் ஏற்ற கதாபாத்திரத்தின் தாக்கத்தின் காரணமாக அவரால் வேறு விதமான மற்றும் சில வித்தியாசமான கதாபாத்திரங்களை எளிதாக பெற முடியவில்லை. பின்னர் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் பல இந்தி திரைப்படங்களிலும் நடித்தார். இவரது கவர்ச்சியான தோற்றத்திற்கும் 3 முகம் திரைப்படத்திலும் அவர் ஏற்றிருந்த துணிவான கதாபாத்திரத்தினாலும் இவர் தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய துறைகளிலும் புகழ் பெற்றார். இவரது கவர்ச்சி நடனம் மட்டுமே இடம்பெற்ற அமரன் போன்ற படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெற்றன. 1980களில் இவரது நடனம் இடம்பெறாத தமிழ் திரைப்படங்களே இல்லை என்கிற அளவிற்கு உயர்ந்தார். இவர் நடனம் ஆடினத்தால் வியாபாரம் ஆகும் என்ற நிலை கூட ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. சில்கு ஸ்மிதா அவர்கள் நடிப்பில் பல பரிமாணங்கள் கடந்திருந்தாலும் இவரை நாளிதழ்களும் சில திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாகவே அடையாளப்படுத்தின. இருந்தாலும் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்தில் 1981 வெளியானது. அதன் பிறகு நீங்கள் கேட்டவை, தாளாட்டு கேக்குதம்மா போன்ற திரைப்படங்களில் இவர் ஏற்று நடித்த நல்ல கதாபாத்திரங்களின் மூலம் தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று நடிக்க முடியும் என நிரூபித்தார். 1989 லயனம் என்கின்ற திரைப்படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரம் இவரது மற்றொரு வித்தியாசமான பரிணாமத்தினை தமிழ் சினிமா உலகுக்கு எடுத்து காட்டியது. இந்த படம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இவரது மற்றொரு நல்ல படமான பாலு மகேந்திராவின் 3rd பிறை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கமல்ஹாசன் ஸ்ரீதேவியுடன் இணைந்து இவர் நடித்த இந்த படம் இந்தியிலும் சத்மா என்கிற பெயரில் மீண்டும் படமாக்கப்பட்டது. மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது.
1977களில் ஒரு ஒப்பனை கலைஞராக சினிமாவில் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பிறகு சினிமாவில் பிரபலமான மிகவும் பிஸியான நடிகையாக நடிக்க தொடங்கினார். இவரது 17 வருட சினிமா வாழ்க்கையில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் 450 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்துள்ளார். தமிழ் முன்னணி நடிகர்கள், தெலுங்கு முன்னணி நடிகர்கள், கன்னட முன்னணி நடிகர்கள், மலையாள முன்னணி நடிகர்கள், இந்தி முன்னணி நடிகர்கள் என இந்தியாவின் அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்த ஒரே நடிகை சில்க் அவர்கள். இவர் ஒரு படத்தில் ஒரு நடனம் ஆடியிருந்தாலே அந்த படம் சரியில்லை என்றாலும் இவர் நடனமாடிய பாடலுக்காகவே ரசிகர்கள் திரையரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த படமும் வெற்றி பெற்றிருக்கிறது. சில்கு அவர்கள் நடனமாடும் 5 நிமிட பாடல்களை பார்ப்பதற்காக 3 மணி நேரம் திரையரங்கில் காத்திருந்த ரசிகர்கள் கூட்டம் அதிகம். அந்த அளவிற்கு இந்திய சினிமாவில் அனைத்து மொழிகளிலும் கோலோச்சி வாழ்ந்த நடிகை சுமிதா அவர்கள் 1996 சென்னையில் அவருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் பிணமாக கிடந்தார். சில்க் அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாயின. இதற்கு காரணம் இவர் திரைப்பட தயாரிப்பாளராக முயற்சித்து வந்ததாகவும் அதில் ஏற்பட்ட கடனாலும் மேலும் காதல் தோல்வியினால் ஏற்பட்ட குடிப்பழக்கத்தினாலும் மன இறுக்கத்துக்கு ஆளாகி இறந்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் இவருடைய மரணத்தை சுற்றி பல சர்ச்சைகள் இன்றும் இருந்து வருகின்றன. இவரது வாழ்க்கையை மையமாக வைத்து 2011 தி டர்டி பிக்சர் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் இந்தியாவில் பல மொழிகளில் வெளியிடப்பட்டது. இது சில்க் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த நாளான டிசம்பர் 2 அன்று வெளியிடப்பட்டது. இவர் நடித்து வெற்றி பெற்ற சிறந்த திரைப்படங்களை காணலாம். 1979 இணைய தேடி என்ற மலையாள படம், அதே 1979 வண்டி சக்கரம் என்ற தமிழ் படம், 1981 பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை, அதே ஆண்டு சீத கொக சிலுகை என்ற தெலுங்கு படம், 1982 யமகின் கருது என்ற தெலுங்கு படம், அதே 1982 பாலு மகேந்திராவின் 3 பிறை, 1982 சகலகலா வல்லவன், பட்டணத்து ராஜாக்கள், தீர்ப்பு, தனிக்காட்டு ராஜா, ரங்கா, சிவந்த கண்கள், பார்வையின் மறுவக்கம், 3 முகம், பாயும் புலி, துடிக்கும் கரங்கள், சத்மா, தாய் வீடு, பிரதிக்னா என்ற மலையாள படம், தங்க மகன், கைதி, ஜீத் ஹமாரி என்ற இந்தி படம், ஜானி தோஸ்த் என்ற இந்தி படம், ஆட்ட கலசம் என்ற மலையாள படம், ஈட்ட புலி என்ற மலையாள படம், சில்க் 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 என்ற தமிழ் படம், சூரக்கோட்ட சிங்கக்குட்டி, குடசாரி நம்பர் 1 என்ற தெலுங்கு படம், ரோஷக்கடு என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் 1983 தொடர்ந்து நடித்து வந்தார். 1984 சேலஞ்ச் என்ற தெலுங்கு படம், ருஸ்தும் என்ற தெலுங்கு படம், நீங்கள் கேட்டவை, வாழ்க்கை, பிரசந்த குல்லா என்ற கன்னட படம், ஒட்டயம் என்ற மலையாள படம், ரிவெஞ்ச் என்ற மலையாள படம், சட்டம் தோ போராட்டம் என்ற தெலுங்கு படம், ஸ்ரீ தத்தா தர்சனம் என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் 1985 தொடர்ந்து நடித்து வந்தார். 1986 ராக்ஸுடு என்ற தெலுங்கு படம், 1987 ஆள பிறந்தவன் என்ற தமிழ் படம், மிஸ் பலிமா என்ற மலையாள படம், லயனம் என்ற மலையாள படம், அன்று பெய்த மலையில் என்ற தமிழ் படம், அதர்வம் என்ற மலையாள படம், பிக் பாக்கெட் என்ற தமிழ் படம், சொந்தக்காரன் என்ற தமிழ் படம் போன்ற படங்களில் நடித்தார். 1989 சொந்தக்காரன் என்ற தமிழ் படத்திலும், 1990 அவசர போலீஸ் 100, சண்டே 7 PM என்ற மலையாள படம், பம்மா மாட்ட பங்காறு பாட்ட என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் நடித்தார். 1991 ஆதித்யா என்ற தெலுங்கு படம், தாலாட்டு கேக்குதமா என்ற தமிழ் படம், சைதன்யா என்ற தெலுங்கு படம், தம்பிக்கு ஒரு பாட்டு என்ற தமிழ் படம், இதயம், நாடோடி போன்ற மலையாள படம், ஹல்லி மேஸ்ட்ரு என்ற கன்னட படம் போன்ற படங்களில் நடித்தார். 1992 அந்தம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார். 93
சபாஷ் பாவு என்ற தமிழ் படத்தில் நடித்தார். 1993 பாவ பவமருளி என்ற தெலுங்கு படத்திலும், அதே ஆண்டு மாஃபியா என்ற மலையாள படத்திலும், உள்ளே வெளியே என்ற தமிழ் படத்திலும், அலிமைய என்ற கன்னட படத்திலும், ரக்ஷனா என்ற தெலுங்கு படத்திலும், முட மேஸ்திரி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார். 1994 ஒரு வசந்த கீதம் என்ற தமிழ் படம், விஜயபாத் என்ற இந்தி படம், பல்நடி பௌருஷம் என்ற தெலுங்கு படம், மரோகுட் இந்தியா என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் 1994 நடித்தார். 1995 ஸ்படிகம் என்ற மலையாள படம், தும்போலி கடப்புறம் என்ற மலையாள படம் இரண்டு படங்களில் நடித்தார். 1996 லக்கி மேன் என்ற தமிழ் படத்திலும், அதே ஆண்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற படத்தில் விஜயுடனும் நடித்தார். சில்க் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த பிறகுதான், ஏன் இந்திய சினிமாவிற்கே வந்த பிறகுதான் குத்துப்பாட்டு என்ற முறை ரசிகரிடம் போய் சேர்ந்தது. அதற்கு முன்பு குத்துப்பாட்டு என்பது அதிகமாக பிரபலமாகாது. சில்க் அவர்கள் கவர்ச்சியான ஒளியில் நடிக்க நடனமாட ஆரம்பித்த பிறகு குத்துப்பாடல்கள் இல்லாத சினிமாவே இல்லை என ஒரு நிலை வந்தது. அது குத்துப்பாடல்கள் இருந்தால் தான் வர்த்தக ரீதியாக படத்தை வெற்றிக்கு உதவும் என சினிமாவில் பலர் நம்பினார்கள். அது நடந்தும் இருந்தது. இத்தகைய பாடல் காட்சிகள் காட்சி அமைப்பில் மட்டுமல்லாமல் இரட்டை அர்த்த பாடல் வரிகளின் மூலமாகவும் கேட்பவரின் பாலிச்சியை தூண்ட உதவுகின்றன. பொதுவாக இந்த பட காட்சிகள் திரைப்படத்துக்கு விளம்பரம் செய்வதற்காகவும் எதிர்பார்ப்பை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்பட்டன. திரைக்கரைக்கு தொடர்பில்லாவிட்டாலும் வெற்றியடையக்கூடிய பாடல்களை படத்தின் இசை வெளியீட்டில் சேர்க்கவும் படத்திற்கான விளம்பர நிகழ்பட சேர்க்கவும் வானொலி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி விளம்பரம் தேடவும் இந்த குத்துப்பாட்டுகள் உதவுவதால் இந்திய திரைப்பட இயக்குநர்கள் இவற்றை விரும்பி தங்கள் திரைப்படங்களில் இணைக்கின்றனர். இந்த ஒரு கலாச்சாரத்தை சினிமாவில் குத்துப்பாட்டு என்ற பெயரில் கொண்டு வர காரணமானவர் சில்கு சுமிதா அவர்கள். அந்த அளவிற்கு இந்திய சினிமாவை 17 குத்துப்பாட்டுகள் மூலம் கட்டி போட்டவர் நடிகை சில்கு சுமிதா அவர்கள். நடனம் நடிப்பு என்று சினிமாவில் தனி முத்திரை பதித்தவர். திரைத்துறை இருக்கும் வரை சில்கு சுமிதா என்ற நடிகையின் புகழும் இருந்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.